பிஜிடிஆர்பி தமிழ் மேஜருக்கான இன்றைய பகுதி புறப்பொருள் வெண்பா மாலையிலிருந்து புறப்பொருள் வெண்பா மாலையினுடைய நூல் அமைப்பு மற்றும் ஆசிரியரினுடைய குறிப்பு பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பதிவின் கீழே பார்க்க போகிறோம். அதாவது இந்த நூல் எவ்வாறு அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டால் வெண்பா வகையில் அமைந்திருக்கிறது. அதாவது புறப்பொருள் வெண்பா மாலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது புறப்பொருள் பற்றிய இலக்கணத்தை வெண்பா அப்படிங்கிற ஒரு யாப்பு வகையால் சொல்லக்கூடிய ஒரு நூல். அதனால தான் புற பொருள் வெண்பா மாலை அப்படின்னு சொல்லி இந்த நூலுக்கு பெயர் காரணமாக அமைந்திருக்கிறது. அதான் புறப்பொருள் இலக்கணத்தை வெண்பாவில் குறிப்பிடக்கூடிய ஒரு நூல் யாது அப்படின்னா புறப்பொருள் வெண்பா மாலை. அது மட்டும் இல்லாமல் இந்த நூலில் முதலாவதாக கடவுள் வாழ்த்து இடம்பெற்றுள்ளது. அந்த கடவுள் வாழ்த்து யாரை பற்றி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் விநாயகர் பற்றியும் சிவபெருமான் பற்றியும் கலைமகள் பற்றியும் முதலாவதாகவே கடவுள் வாழ்த்து அப்படிங்கிற ஒரு பகுதி இடம்பெற்று இருக்கிறது. அதுக்கடுத்து சிறப்பு பாயிரம் இருக்கு. எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு நூல் அப்படின்னாலே பாயிரம் ரொம்ப முக்கியம். பாயிரம் அல்லது பனுவல் அன்று அப்படின்னு சொல்லுவாங்க. பாயிரம் இல்லை அப்படின்னா அது நூலே கிடையாது. பனுவல் அப்படின்னா நூல், அது நூலே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது பாயிரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? வரலாறு. ஒரு நூல் எழுதுறதுக்கு முன்னாடி அந்த நூல் எழுந்த வரலாறு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனாலதான் பாயிரம் அல்லது பனுவல் அன்றே அப்படின்னு சொல்லி நம்ம நன்னூலார் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு. அதன் அடிப்படையில் இந்த இடத்துல சிறப்பு பாயிரம் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த புறப்பொருளை 12 பகுப்புகளாக நமக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. அந்த 12 பகுப்புகளை தான் திணை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த 12 திணைகளையும் இந்த நூலில் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா படலம். இப்போ வெற்றி திணை அப்படின்னா வெற்றி படலம். கரந்தை திணை அப்படின்னா கரந்தை படலம். வஞ்சி திணை அப்படின்னா வஞ்சி படலம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு திணைக்கும் திணைக்கு பதிலாக படலம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நமக்கு பயன்படுத்தி இருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி திணை மற்றும் துறை. திணைனா என்ன, அதுக்கு கீழே எத்தனை துறைகள் இடம்பெற்றுள்ளது, இந்த மாதிரியான பகுதிகள் எல்லாத்தையும் விளக்கக்கூடிய நூற்பாக்கள் மொத்தம் இதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஒரு 18 நூற்பாக்கள். இப்போ வெற்றி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் வெற்றியினுடைய விளக்கம் என்ன, அதாவது நிறை கவர்தல் வெற்றி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்குண்டான எக்ஸ்பிளனேஷன்ஸ், அதாவது அதுக்குண்டான துறை என்னென்ன, வெற்றி வெற்றி அரவம் விருச்சி வேய்புறத்திரை செலவு ஆக்கோல் பூசல் மாற்று புகழ் சுரந்த இத்தல் தலை தோற்றம் தந்து நிறை பாதீடு உண்டாட்டு உயர்கொடை, இந்த மாதிரி பாடல் இருக்கு இல்லைங்களா, இந்த பாடலை தான் வந்து மொத்தம் நூற்பான்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாதிரி அமையக்கூடிய நூற்பாக்கள் மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 18 நூற்பாக்கள் நமக்கு இடம்பெற்று இருக்கிறது. அப்ப இதுல இருந்து எப்படி க்வெஸ்சன்ஸ் நமக்கு மார்க் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா, திணை அதாவது புறப்பொருள் வெண்பா மாலையில் இடம்பெற்றுள்ள திணை மற்றும் துறைகளினுடைய பெயர்கள் அமைந்த நூற்பாக்களின் எண்ணிக்கை மொத்தம் எத்தனை அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்டா மொத்தம் 18 நூற்பாக்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு துறையையும் விளக்கக்கூடிய பகுதிகள் இருக்கு. அந்த பகுதிகளுக்கு பெயர் என்ன அப்படின்னா கொழுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கொழுக்கள் மொத்தம் எத்தனை, 361 கொழுக்கள் இதில் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா வந்து இடம்பெற்று இருக்கிறது. இதுவும் ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன் தான். ஸோ அப்போ நூற்பா மொத்தம் எத்தனை அப்படின்னா 18, கொழுக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னா 361. அப்போ இதோட நூல் அப்படிங்கிற அமைப்பு நமக்கு முடிஞ்சு போச்சு. அதாவது புறப்பொருள் இலக்கணத்தை வெண்பாவில் குறிப்பிடக்கூடிய நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. முதலாவதாக கடவுள் வாழ்த்து இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ரெண்டாவது சிறப்பு பாயிரம் இடம்பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கோம். மூன்றாவது ஒவ்வொன்றுக்கும் திணை விளக்கம் கொடுத்துருக்காங்க. அந்த திணையை நமக்கு இந்த இடத்துல என்னவா கொடுத்துருக்காங்க, படலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு நம்ம சொன்னோம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த திணை மற்றும் துறைகளினுடைய இலக்கணத்தை விளக்கக்கூடிய நூற்பா இடம்பெற்றிருக்கிறது. அந்த மாதிரி அமையக்கூடிய நூற்பாக்களினுடைய எண்ணிக்கை மொத்தம் எத்தனை அப்படின்னா 18 அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அந்த துறைகளுக்கு உண்டான விளக்கணத்தை எடுத்து சொல்லக்கூடியதுக்கு பெயர் என்ன அப்படின்னா கொழுக்கள்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஓவரால் இந்த புறப்பொருள் வெண்பா மாலையில் எத்தனை கொழுக்கள் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா 361 கொழுக்கள் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இதோட நமக்கு நூல் பற்றின விளக்கம் நமக்கு கம்ப்ளீட் ஆயிட்டு, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆசிரியர் பற்றிய குறிப்புகள். இந்த புறப்பொருள் வெண்பா மாலை அப்படிங்கிற நூலினுடைய ஆசிரியர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டா ஐயனார் இதனார் அப்படிங்கிறவர் தான் இதனுடைய ஆசிரியர். அது மட்டும் இல்லாம இவர் எந்த மரபை சார்ந்தவர் அப்படின்னா சேர மரபை சார்ந்தவர் அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்கு. எதன் மூலமா இவர் சேர மரபை சார்ந்தவர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா வாங்குவில்
தடக்கை வானவர் மறுமான். வானவன் அப்படின்னா சேரனை குறிப்பிடக்கூடிய ஒரு சொல், அதனால இவர் சேர மரபை சார்ந்தவர்களாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து நிலவுது. இந்த வரி எந்த இடத்துல இடம்பெற்றுள்ளது அப்படின்னா சிறப்பு பாயிரத்துல கொடுத்திருக்காங்க. வாங்குவில் டைரக்டா இதுல இருந்து எப்படி க்வெஸ்சன் கேட்கலாம், வாங்குவில் தடக்கை வானவர் மறுமான் என்று அழைக்கப்படக்கூடியவர் யார், தொழுகாப்பியர், பவநந்தி முனிவர், ஐயனார் இதனார், தண்டி, இந்த மாதிரி நமக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்து கேட்கலாம். அப்படி கேட்டா அவர் யாரு, ஐயனார் இதனார். வாங்குவில் தடக்கை வானவர் மறுமான் யார் அப்படின்னா வந்து ஐயனார் இதனார். அது மட்டும் இல்லாம இவரு சைவ சமயத்தின் மீது பற்றுள்ளவராக இருந்திருக்கிறாரு. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டா, இவரு அதாவது இவர் இயற்றிய நூல்கள்ல கடவுள் வாழ்த்துல எந்தெந்த கடவுளை பத்தி பேசியிருக்கிறாரு அப்படின்னா விநாயக பெருமானை பற்றியும் சிவபெருமானை பற்றியும், அதற்கு அடுத்ததாக மூணாவதா கலைமகள் பற்றியும் என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா வந்து கடவுள் வாழ்த்து பாடியிருக்கிறாரு. அதனால இவர் சைவ சமயத்தின் மீது அதிக பற்றுள்ளவராக இருந்திருக்கலாம். இருந்தாலும் சமய பொறை இல்லாதவராகவும் இருந்திருக்கிறாரு. எதன் மூலமாக நம்ம அதை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நூலுக்கு இடையில பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில இடங்கள்ல திருமாலை பற்றியும் முருகனை பற்றியும் அதிகமாக என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா வந்து பேசியிருக்கிறாரு. அதனால சமய பொறை இல்லாதவராகவும் நம்ம என்ன பண்ணலாம், இவரை பத்தி நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இவர் பரந்தப்பட்ட ஒரு அறிவுடையவராக இருந்திருக்கலாம், பரந்துபட்ட ஒரு பேரறிவு உடையவராக இருந்திருக்கலாம், வெண்பா இயற்றுவதில் வல்லவராகவும் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தும் நிலவுது. அது மட்டும் இல்லாம இவருடைய வெண்பாக்களை தன்னுடைய நூலில் மேற்கோளாக காட்டிய உரையாசிரியர் யார் அப்படின்னா இளம்பூரணர். இளம்பூரணர் அப்படிங்கிறவர் தன்னுடைய உரையில இந்த புறப்பொருள் வெண்பா மாலையினுடைய பாடல்களை மிகுதியாக என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னா மேற்கோள் காட்டியிருக்கிறார். ரொம்ப முக்கியம். இந்த இளம்பூரணரினுடைய காலம் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டா, கிபி 11 நூற்றாண்டை சார்ந்தவர். இந்த இளம்பூரணர் கிபி 11 நூற்றாண்டை சார்ந்தவர். அதனால அந்த அவருடைய காலத்திற்கு முற்பட்டவராக இந்த ஐயனார் இதனார் இருந்திருக்கலாம். அப்ப இந்த ஐயனார் இதனாரினுடைய காலம் எத்தனாவதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டா, கிபி 8 நூற்றாண்டு. அப்ப புறப்பொருள் வெண்பா மாலை எழுந்த காலம் யாது அப்படின்னு க்வெஸ்சன் கேட்கலாம். ஐயனார் இதனாரினுடைய காலம் யாது அப்படின்னு க்வெஸ்சன் கேட்கலாம். ஓகேவா, புரியுதா? அப்ப வந்து ஆசிரியர் குறிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டா, ஐயனார் இதனார் அப்படிங்கிறவர் இந்த நூலை இயற்றி இருக்கிறாரு. வாங்குவில் தடக்கை வானவர் மறுமான் அப்படிங்கிற கருத்துக்கள் மூலமாக இவர் வந்து சேர மரபை சார்ந்தவர்ங்கிற கருத்து நிலவுது. இவர் வந்து சைவ சமயத்தின் மீது பற்றுள்ளவராக இருந்திருக்கிறாரு, சமய பொறை இல்லாதவராகவும் இருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம பரந்துபட்ட ஒரு பேரறிவுடையவராகவும் வெண்பா இயற்றுவதில் வல்லவராகவும் விளங்கி இருக்கிறாரு. இவருடைய வெண்பாக்களை தன்னூலில் எடுத்துக்காட்டிய உரையாசிரியர் யார் அப்படின்னா இளம்பூரணர். அந்த இளம்பூரணரினுடைய காலம் எவ்வளவு அப்படின்னா வந்து கிபி 11 நூற்றாண்டு. அப்ப அந்த 11 நூற்றாண்டிற்கு முற்பட்டவர் தான் யாரு அப்படின்னா இந்த ஐயனார் இதனார். அப்ப இவருடைய காலம் எத்தனாவதாக இருக்கலாம் அப்படின்னா கிபி 8 நூற்றாண்டை சார்ந்தவராக இருக்கலாம். அப்ப நூல் விளக்கமும் ஆசிரியர் விளக்கமும் உங்களுக்கு நல்ல தெளிவா புரிஞ்சிருக்கும். அடுத்தடுத்த பகுதிகளில் அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்ப்போம். நன்றி. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420-30163.